பகாசுரன் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாமான்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பகாசுரன் திரைப்படம், இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து சேலமில் உலகத்திலேயே மிகப்பெரிய உயரமான முருகர் கோவிலில் தான் இந்த படத்தோட பூஜை போட்டோம். பூஜை போட்டு முருகர்கிட்ட நாங்கள்லாம் நின்று வேண்டிட்டு இருக்கும்போது முருகர் மேலே இருந்த மாலை வந்து கீழே விழுந்து அந்த கிளாப் போர்டில் விழுந்து விழுந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயமாக இப்போ பேசப்பட்டது. ஆரம்பிக்கும் போது முருகன் அருள் கிடச்சிது. இன்றைக்கி ப்ரெஸ் மீட் அப்போ ஒரு சிவனடியார் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, சிவன் அருள் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ரிலீஸ் அப்போ இன்னும் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து இந்த படத்தை பெரிய இடத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறேன். தமிழ் சினிமாவில் முதல் முதலே ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கு சிவனடியார் வந்தது இதுதான் முதல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் மோகன் படங்களை இந்த மாதிரி ஒரு சிவனடியார்கள் சித்தர்கள் எல்லாருமே வந்து பேசணுன்றதை கேட்டுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இனிமேல் பேச வரப்போகிறோம் எல்லாருமே பகாசுரன் படத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவாங்க. ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ இயக்குனர் மோகன்ஜி வந்து பெண்கள் கல்லூரிகளில் போய் பேச ஆரம்பித்தார். ஒரு கல்லூரியோட இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பெண்கள் கல்லூரிக்கும் போய் விழிப்புணர்வு கொடுக்குறதுக்கு அதுக்காக ஒரு பெரிய நீங்கள் கைத்தட்டல் தட்டணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து சில விஷயங்கள் வந்து கெடுதல் தான் நிறைய பண்ணியிருக்கிறது, நல்லது பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ அந்த ஒரு பெண்கள் கல்லூரியில் மோகன் பேசும்போது ப்ரொஃபைல் டிபி வந்து அழகாக வைக்காதீங்க, அதில் தான் ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் இப்போ ஆரம்பமே எங்கே இருந்தாதுன்னா அந்த டிபியில் நீங்கள் வைக்கிற படங்கள்லாம் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்கிறப்போ ஒரு சில கும்பல்கள் அது அந்த கும்பல்கள் வந்து உடனே மோகன்ஜியை ட்ரோல் பண்ணி பேசினாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அது எப்படி இப்போ தானே பெண்கள் வந்து அடிமைத்தனத்தில் மீண்டு வராங்க, திரும்ப நீங்கள் பெண்களை அடிமையாக வைக்கலாம் என்னென்னோ பேசினாங்க. இது கும்பலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பெண்களில் வெளியிலேயே கூட்டு வராதவங்க, அவங்க வீட்டு பெண்களும் அவங்க முகத்தை கூட யாரும் காட்டாதவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு கட்சியில் இருக்காங்க. அந்த கட்சிக்கு தலைவியாக ஒரு பெண்ணை நியமிச்சுட்டு பேசினா அது ரொம்ப புரட்சிகரமாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதை வந்து மோகன் மட்டும் சொல்லலை, காவல்துறை வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கு. தமிழக காவல்துறை ஒரு ஒரு இடத்துலையும் இந்த ப்ரொஃபைலை வந்து டிபியாக வைக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, இதனால தான் எல்லா குற்றங்களும் வருது, நீங்கள் வைக்கிற டிபினால தான் நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் வந்து உங்களை நோட்டம் விட்டு நிறைய பிரச்சனை காரணமாக சொல்லு. ஸோ இதை வந்து மோகன் மட்டும் சொல்ல, காவல்துறையும் சேர்ந்து சொல்லுது. நீங்கள் மோகனை விமர்சிக்கும் போது காவல்துறையும் சேர்ந்து விமர்சிக்கிறீங்க இந்த விஷயத்தில். அடுத்த விஷயம் வந்து பகாசுரன் என்ன மாதிரி படம்னா பெண் பிள்ளைகள் விஷயத்தில் தப்பு பண்ணவங்களுக்கு எச்சரிக்கையாகவும் இனி தப்பு பண்ணலாம் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு பாடமாகவும் இந்த பகாசுரன் இருக்கும். ருத்ரதனம் படம் ஆடியோ லான்ச்சில் மோகன் சொல்லியிருந்தார், என் படத்தில் வந்து சமூகத்தில் தப்பு பண்ணுறவங்க சில பேரை தப்பாக பேசுகிறவங்க தெய்வத்தை இழிவுபடுத்துகிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டராக வருவாங்கன்ட்டு. அதேமாதிரி பகாசுரன் படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் ஒருத்தர் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அது படம் வரைஞ்சதுக்கப்புறம் யாருன்னு புரியும். எந்த விதத்துலேயும் எந்த சமுதாயத்தில் எந்த வகையில் தப்பு பண்ணாலும் அவங்க பகாசுர மோகன்ஜி படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரமாக வருவாங்கன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.